हेलो फ्रेंड्स, वेलकम टू क्रियार्स। नम चल सब्सक्रेबा मरकाम सब्सक्राइब पड़को पकड़ बेल आइकॉन प्रेस पड़को अब रेगुला वीडियो पाकल इनके मारे एमडीएफ बोर्ड वो क्लॉक सेट पड़क एमडीएफ बोर्ड इत शेप ना कड़े कट पड़ी वांगी वो नम्बर वैट कलर पेिंट पड़े नंब वो डिसेन वो ट्रेस पड़े ट्रेस पड़ी इप कलर को இந்தமாதிரி எம்பிஎஃப் போர்டில் வந்து இந்த ஷேப்ஸ் தான் வேணும் அப்படின்ல எந்த ஷேப்ஸ் வேணால் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னா அவங்க ஒரு 2-3 டேஸில் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை ரெகுலராக எம்டிஎஃப் போர்டில் டிசைன்ஸ் பண்ணி சேல் பண்ணுறவங்க ஆன்லைனில் நிறையா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எம்டிஎஃப் போர்டில் வந்து கிளாக் மட்டும் இல்லை, பெயிண்டிங் பண்ணத்துக்கு வால் ஹேங்கிங் மாதிரியும் நம்ம டிசைன்ஸ் கேட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதுக்கு கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஈஷா சிவலிங்கம் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் சென்ட்ரலில் வந்து இதை ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவுட் மற்ற இடம் ப்ளேஸ்லாம் வந்து டாட் மண்டலா பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த 12, 3, 6, 9 மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டார்க் கலர் கொடுத்துட்டு மீதி எல்லாத்துக்கும் லைட் கலர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் டாட் மண்டலாக வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்லே இருக்குது, அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி 90 டிகிரி ஆங்கிளில் பெயிண்டால் டச் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கனாலே போதும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் டூல்ஸ் விற்குது. அப்படி டூல்ஸ் இல்லை அப்படின்றவங்க வீட்லேயே அந்த பெயிண்ட் பண்ணுறோம்ல அந்த பெஷோட பேக் சைடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஷேப்ஸில் பென் கேப்பு அந்த மாதிரி நிறைய இருக்கும் வீட்டில் நம்மளுக்கு பட்ஸு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டாட் மண்டலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டாட் மண்டலா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ட்ராயிங் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் பேஷண்ட் இருந்தாலே போதும் டாட் மண்டலா ஈஸியாக பண்ணிடலாம். நான் ஒரு சைஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறேன்னு. இது வந்து கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும் அந்த டூலு, இதுவும் இல்லாமல் சில்வர்லேயும் இருக்குது, நம்ம எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது ஆனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். 1-2 டாட்ஸ் வச்சுட்டு திருப்பி பெயிண்டில் டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாகவே இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த டாட் மண்டலாக பண்ணுறேன். நான் இன்னொரு வீடியோவில் டாட் மண்டலா வந்து எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு நான் போடுறேன் இன்னொரு வீடியோவில். இது வந்து ஒரு ஆர்டர் பேஸ் தான், அதனால் கொஞ்சம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கலை இந்த வீடியோவில். நான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த டூல்ஸ்லாம் ஃபுல்லாக காமிச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒன்றும் இல்லைங்க, ப்ராக்டிஸ் பண்ணாலே ரெகுலராக ஒரு 2-3 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே டாட் மண்டலாக பண்ணிடலாம், குழந்தைங்க கூட பண்ணலாம், கொஞ்சம் பேஷண்ட் இருக்கணும் அவ்வளோதான். நான் இந்த டூல்ஸோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அதை கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து இது அவுட்லைன் ஃபுல்லாக கொஞ்சம் பெரிய டாட் மண்டலாஸ் டூல் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சின்ன சின்ன சைஸில் மண்டலா பண்ணுறோம். மண்டலா வந்து ரெண்டு டைப் இருக்குது, பென்னில் ட்ரா பண்ணுறது ஒரு டைப்பு, இந்த மாதிரி டூல்ஸில் யூஸ் பண்ணுறது இது வந்து டாட் மண்டலா சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம அழகாக கொடுத்தாச்சு. இதில் வந்து கிளாக் அந்த இது நீடில் வச்சு செட் பண்ணிவிட்டோம். இப்போ பாருங்கள் செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தாங்க நம்ம வீட்டில் அழகாக ஹேண்ட்மேட் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.